ஹாய் ஜிலுசன் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பாட்டிமா கதை. நாளைக்கு தைப்பூசம். அந்த தைப்பூசத்தோட சிறப்பை பற்றி தான் நான் இன்றைக்கி உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். அதாவது முருகனுக்கும் சிவன் பார்வதிக்கும் இந்த தைப்பூசம் ரொம்ப சிறந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்னென்னா, உலகம் அதாவது ஒவ்வொரு யுகமாக மறைஞ்சு அடுத்து ஒரு புது யுகம் ஆரம்பிக்கும் போது அந்த உலகத்தில் உள்ள எல்லாத்தையும் சிவனும் பார்வதியும் இந்த தைப்பூசத்தை அன்னைக்கு தான் தோற்றுவிக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு சொன்னால், சிவனும் பார்வதியும் சிவசக்தியாக அர்த்த நாரீஸ்வரராக இணைந்தது இந்த தைப்பூசத்து அன்னைக்கு தானா? அதோடு இல்லாமல் சூரபத்மனை சம்ஹாரம் செய்வதுக்கு முன்னாடி, அதாவது போர் செய்கிறதுக்காக கிளம்பும்போது அம்பாள் கிட்டக்க முருகன் வேல் வாங்கிக்கிட்டதும் இன்றைக்கி தான், இந்த தைப்பூசத்து அன்னைக்கு தான் சொல்கிறாங்க. ஸோ இந்த சிறப்பு எல்லாமே தைப்பூசத்தில் உள்ளது. அப்புறம் இந்த தைப்பூசத்தின் போது முருகனுக்கு எல்லோரும் காவடி எடுப்பாங்க. ஸோ அந்த முருகனுக்கு எதுக்காக காவடி எடுக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு குட்டி கதையும் இருக்குது. அந்த கதையும் நான் இன்றைக்கி உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த நீங்கள் இப்போ படத்தில் பார்க்குறது தான் காவடி. பொதிகை மலை அப்படிங்கிற ஒரு மலையில் அகத்தியர் அப்படின்னு ஒரு முனிவர் இருந்தாங்க. அந்த அகத்திய முனிவர் என்ன பண்ணார், தன்னோட சிஷ்யர் அதாவது சீடர்னு சொல்கிற இடும்பன் அப்படிங்கிறவரை கூப்பிட்டு, இடும்பா, என்னோட வழிபாட்டுக்காக எனக்கு கைலாய மலையிலேருந்து ரெண்டு மலை வேண்டியிருக்கு, சக்திகிரி சிவகிரின்னு ரெண்டு மலை இருக்கும், அதை எடுத்துகிட்டு வந்து கொடு அப்படின்னு சொல்கிறாரு. இடும்பனும் போய் என்ன பண்ணுறாரு, அந்த ரெண்டு மலையும் தூக்கிட்டு வர்றதுக்கு ஈஸியாக ஒரு கம்பில் காவடி மாதிரி அந்த ரெண்டு மலையும் கட்டி வச்சு எடுத்துகிட்டு வர்றாரு. அந்த படத்தில் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும், அதை தோளில் வச்சு தூக்கிட்டு வர்றதுக்கு ஈஸியாக எடுத்துகிட்டு வர்றாரு. எடுத்துகிட்டு வந்து என்ன பண்ணுறாரு, அப்படி வளர்ந்துட்டே இருக்கும்போது அந்த பழனி மலைக்கிட்ட வந்தோன்னே அவருக்கு கொஞ்சம் டயர்டாக இருக்குன்னு அதை கீழே வச்சுட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்கிறாரு. அப்போ முருகன் ஒரு சின்ன பையனை அங்கே வந்து என்ன பண்ணிட்டாரு, அவர் தூங்கும்போது அந்த மலை மேலே உட்காந்துட்டார். அந்த மலை மேலே உட்காந்துட்டு அவர் தூங்கி எழுந்திரிச்சு அந்த மலை எடுத்துகிட்டு அகத்திய முனிவர்கிட்ட கொடுக்கலான்னு எடுக்கும்போது எடுக்க அவரால் தூக்கவே முடியல. இந்த குட்டி பையன் உட்காந்துருக்கிறதுனாலலாம் தூக்க முடியாமலாம் இருக்காதே, சரி எதுக்கும் சொல்லுவோம்னு சொல்லிட்டு அந்த பையனை கீழே இறங்க சொல்கிறாங்க. ஏ பையனே, நீ கீழே இறங்க, சின்ன பையா கீழே இறங்குன்னு அதை தூக்கிட்டு போகணுன்னா அவன் இல்லை இறங்க மாட்டேன் இது என்னோடதுன்னு சொல்லி பேசும்போது ரெண்டு பேருக்கும் சண்டை வந்து இடும்பன் என்ன ஆயிடுறாரு, இறந்து போயிடுறாரு. இதை பார்த்த இடும்பிக்கு ரொம்ப அழுகையாக வந்துருச்சு. போய் அகத்திய முனிவர்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க, இந்த மாதிரி என்னோட ஹஸ்பண்ட் இடுமன் இறந்துட்டாருன்னொன்னே அகத்திய முனிவர் பார்த்தா, ஓ இது நம்ம முருகனோட விளையாட்டு தானா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து என்ன பண்ணுறாரு, முருகன் கிட்டக்க வராரு. முருகா, இது உன்னோட திருவிளையாடல் தானா, எனக்கு தமிழ் கற்றுக் கொடுத்த தமிழ் கடவுளே, என்ன விளையாட்டு இது அப்படின்னு சொல்லி அகத்தியர் முருகனை பார்த்து கேட்டுட்டு, இந்த மலையை நீயே வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட கொடுத்துட்டும் போகிறாரு. முருகரும் என்ன பண்ணுறாரு, இடும்பனுக்கும் இடும்பிக்கும் வாழ்த்து கூறி முக்தி அளித்து, நீங்கள் ரெண்டு பேரும் என்னோட காவல் தெய்வமாக இங்கேயே இருங்க, இந்த மலைக்கு காவல் தெய்வமாக இருங்கன்னு சொல்லிடுறாங்க. ஸோ இடும்பன் வந்து என்ன மாதிரி யாராவது காவடி எடுத்துட்டு வேண்டி வந்தாங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு நீ வரம் கொடுக்கணும்னு கேட்டதற்கு என்னங்க, காவடி தூக்கிட்டு வர்றவங்களுக்கு முருகர் வேண்டிய வரத்தை கொடுப்பாராம். ஸோ அதனால தான் முருகனோட தீவிர பக்தர்கள் இப்படி காவடி எடுத்துகிட்டு வராங்க அப்படின்ட்டு சொல்லி சொல்கிறாங்க. முருகனுக்கு காவடி எடுக்கிறதுக்கான காரணம் ரொம்ப நல்லா இருக்குல்ல. ஸோ நாளைக்கு தைப்பூசத்தை முன்னிட்டு நாளையிலேருந்து ஒரு வாரத்துக்கு திருப்புகழ் நம்ம எல்லாரும் கேட்கலாம். நமக்காக மிஸ்ஸஸ் மெய்யமை ரகுராமன் அப்படிங்கிறவங்க நாளையிலேருந்து நமக்காக திருப்புகழ் பாடி காமிக்க போகிறாங்க. ஸோ தைப்பூசத்தப்போ நம்மளும் முருகனை சிவன் பார்வதி எல்லாம் வழிபட்டு எல்லா வளமும் பெறலாம். பை பை ஜில்லூஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், மறக்காமல் இந்த கதையை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள்.